2012 ஆண்டு தேவர் ஜெயந்திக்கு சென்றுவிட்டு திரும்பிய கார் மீது பெட்ரோல் குண்டு வீசியதில் 7 பேர் இறந்தனர். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான ராமகிருஷ்ணன் திருப்பூரில் கைது செய்யப்பட்டார். மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு கொலை மற்றும் பெட்ரோல் குண்டு வீச்சு, ஆயுதங்களை வீட்டில் வைத்திருந்தது உள்ளிட்ட வழக்குகளில் தொடர்புடைய மதுரை அனுப்பானடையைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவர் தலைமறைவானார். அவரை மதுரை போலீசார் கடந்த ஒரு மாதமாக தேடி வந்தனர். இவர் திருப்பூரில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. சாமலாபுரம் கற்கம்பாளையத்தில் உள்ள உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த ராமகிருஷ்ணனை போலீசார் நேற்று முன்தினம் இரவு பிடித்தனர். நேற்று காலை அவர் மதுரை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். கைது செய்யப்பட்டுள்ள ராமகிருஷ்ணன் மீது மதுரை, சிவகங்கையில் 5க்கும் மேற்பட்ட கொலை வழக்குகள் உள்ளன. 2012 ஆண்டு தேவர் ஜெயந்திக்கு சென்றுவிட்டு திரும்பிய கார் மீது பெட்ரோல் குண்டு வீசியதில் 7 பேர் இறந்தனர். இந்த வழக்கில் இவர் முக்கிய குற்றவாளி. சமீபத்தில் அவரது வீட்டில் ஆயுதங்கள் வைத்திருந்தது தொடர்பான வழக்கும் உள்ளது என்றார்.